உலகத்தில் பேசப்படுகின்ற மொழிகளின் எண்ணிக்கை 6500 மொழிகள். அதில் வெறும் 3982 மொழிகள் மட்டும்தான் எழுதப்படும், அதாவது ஆல்பபெட்டிக்கை கொண்ட லாங்குவேஜாக காணப்படுகிறது. சரி, 21 பிப்ரவரி உலக தாய்மொழி தினம் என்பதால் மொழிகளின் தாய் அதாவது பூமியின் பழமையான 10 மொழிகளை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் இடத்துல முதலாவது இடத்துல எந்த மொழி வரும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேரோட விடை சரியா இருக்குதுன்னு பார்ப்போம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தர்சிகிங். டாப் 10 ஓல்டஸ்ட் லாங்குவேஜ், முதல் 10 இடத்தில் உள்ள உலகத்தின் பழமையான மொழிகள். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனில் ஓலை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் தொடர்ந்து உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்களை போகலாம். 10வது இடத்தில் இருக்கிற மொழியோட பெயர் லத்தீன். நூல் வடிவில் அல்லது எழுத்து வடிவில் கிறிஸ்துவுக்கு முன் 75 லத்தீனோட எழுத்து வடிவம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இத்தாலியில் பேசப்பட்டு வந்த மொழியே இந்த லட்டின். ரோமானிய பேரரசு மன்னர்கள் இந்த லட்டின் மொழியை ஃபார்மல் லாங்குவேஜாக மாற்றியுள்ளனர். மேலும் லட்டினே அந்த காலத்து ரோமானிய பேரரசின் அதிகார மொழியாகவும் காணப்பட்டது. இப்போது ஐரோப்பா நாடுகளில் காணப்படும் மொழிகளான ஸ்பானிஷ், பிரான்ஸ், இத்தாலியன், போர்ட்டுகீஸ், கெட்டலியன் மற்றும் ரோமானியா போன்ற மொழிகளின் பெரும்பாலான வார்த்தைகள் லத்தீனில் இருந்தே எடுக்கப்பட்டுள்ளன. இங்கிலீஷ் லத்தீனிலிருந்து உருவான மொழி. நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ் லத்தீனிலே காணப்படுகிறது. மேலும் விஞ்ஞான முறை பெயர் லத்தீனிலேயே எழுதப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. வட்டிகான் மற்றும் போலண்ட் நாடுகளில் இப்போதும் சில மக்கள் லத்தீனை பேசுவதும் குறிப்பிடத்தக்கது. லத்தீன் உலகின் செம்மொழி, கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செம்மொழி என்பது ஒரு மொழியின் இலக்கிய பன்மை இலக்கிய படைப்புகள் அடிப்படையில் தெரிவு செய்வதாகும். செம்மொழி இன்னொரு மொழியுடன் சாராது இருக்க வேண்டும். செம்மொழி இலக்கிய படைப்புகள் வாய்ந்தவையாக காணப்பட வேண்டும். இதன் அடிப்படையில் உலகத்தில் 8 மொழிகளே செம்மொழிகளாக கருதப்படுகிறது. செம்மொழி அந்தஸ்து பெறும் மொழிகள் இலக்கிய செம்மை வாய்ந்த மொழிகளாகும். அதாவது அந்த இலக்கியங்கள் ஊடாக கட்டிடக்கலை, சிற்பக்கலை, சித்திரக்கலை போன்ற அனைத்து கலைகளும் கற்க முடியும். 9வது இடத்தில் இருக்கிற உலகத்தின் பழமையான மொழி ஆர்மேனியன். இந்தோ ஐரோப்பாவில் பேசப்பட்டு வந்ததே இந்த ஆர்மேனியன். ஆர்மேனியாவினுடைய ஒஃபீஷியல் லாங்குவேஜாக ஆர்மேனியன் காணப்படுகிறது. கிமு 405 இதன் ஆல்பபெட் அகர வரிசை அறிமுகம் செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது. 67 லட்சம் பேர் ஆர்மேனியன் லாங்குவேஜினை பேசுகின்றனர். 8வது இடத்தில் இருக்கிற உலகத்தின் பழமையான மொழி கொரியன். கொரியன் லாங்குவேஜ் உலகத்தின் பழமையான மொழியாக கருதப்படுகிறது. பழைய கொரியன் கிங்டம் அதாவது இப்போதைய வடகொரியா, தென்கொரியா இவற்றில் கொரிய லாங்குவேஜ் பேசப்பட்டது. கொரிய லாங்குவேஜ் ஓல்டு கொரியா, மிடில் கொரியன் மற்றும் மாடர்ன் கொரியன் என்று கால அடிப்படையில் பிரிக்கலாம். கொரியன் லாங்குவேஜ் சைனீஸோடு ஒத்துப்போவதாக காணப்படுகிறது. மிடில் கொரியன் 15ஆம் நூற்றாண்டில் தோன்றியதாக நம்பப்படுகிறது. மாடர்ன் கொரியன் அதாவது இப்போது பேசப்படும் கொரியன் 17ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. மொத்தமாக உலகத்தில் 7,70,000,000 பேர் கொரியன் லாங்குவேஜினை பேசுகின்றனர். நார்த் கொரியா, சவுத் கொரியா, ரஷ்யா, கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஜப்பான் மற்றும் சைனா போன்ற நாடுகளில் கொரியன் லாங்குவேஜ் பேசப்படுகிறது. 7வது இடத்தில் இருக்கிற லாங்குவேஜோட பெயர் ஹீப்ரோ. கிமு 1000 வருடங்களுக்கு முன்னால் முதலாவது ஸ்கிரிப்டை ஹீப்ரோ மொழியில் கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3000 வருடம் பழமையானது இந்த ஹீப்ரோ லாங்குவேஜ். இஸ்ரேலோட ஒஃபீஷியல் லாங்குவேஜாகவும் ஹீப்ரோ கருதப்படுகிறது. மேலும் ஜூத இனம், ஜூத மதம் சார்ந்த பல நூல்கள் ஹீப்ரோ மொழியிலே காணப்படுகிறது. உலகெங்கும் காணப்படும் ஜூதர்களின் மொழியாக ஹீப்ரோ கருதப்படுகிறது. போலண்ட், சவுத் ஆப்பிரிக்காவில் குறைந்த அளவில் ஹீப்ரோவை பேசுகின்றனர். மொத்தமாக 90 லட்சம் பேர் ஹீப்ருவை பேசுகின்றனர். 6வது இடத்தில் இருக்கிற உலகத்தின் பழமையான மொழியாக அரமிக் கருதப்படுகிறது.
அரபிக் லாங்குவேஜில் அரபிக் மற்றும் ஹீப்ரு மொழியில் உள்ள நிறைய சொற்களை எடுத்துள்ளனர். கிறிஸ்துவுக்கு முன் 10ஆம் நூற்றாண்டில் பழைய நூல் ஒன்றை எடுத்துள்ளனர். அதாவது 3000 வருடம் பழமையான மொழிதான் இந்த அரபிக். தற்போது அரபிக் மொழி புழக்கத்திலும் உள்ளது. லெபனான், இஸ்ரேல், சிரியா, ஈரான், ஈராக், யுஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இந்த அரபிக் மொழியை பேசுகிறாங்க. மொத்தமாக 700,000 பேர் அரபிக் மொழியை பேசுகிறாங்க. 5வது இடத்தில் இருக்கிற உலகத்தின் பழமையான மொழியாக சைனீஸ் காணப்படுகிறது. அதாவது சீன மொழி. கிமு 1250ஆம் ஆண்டிலேயே தோற்றம் பெற்றது இந்த சீன மொழி. 3000 வருடங்களுக்கு மேற்பட்ட பழமையான மொழிதான் சைனீஸ். இதை தவிர உலகத்தில் அதிகம் பேரால பேசப்படும் மொழியும் சைனீஸாகத்தான் காணப்படுகிறது. 700 கோடி பேர் கொண்ட மக்கள் தொகையில் சைனீஸ் பேசுகிற மக்களோட எண்ணிக்கை 124 கோடி பேர். சீன மக்களின் மொழியாக சீன மக்கள் பறந்து வாழ்கின்ற 37 நாடுகளிலையும் சைனீஸ் பேசுகிறாங்க. உலகத்தில் 1/6 சைனீஸே தாய்மொழியாக காணப்படுகிறது. சீன மொழியினுடைய அதிகார பேச்சு வழக்கு மொழியே மாண்டரின் ஆகும். மேலும் சைனீஸ் செம்மொழி அந்தஸ்து பெற்ற ஒரு மொழியாகும். உலகின் பழமையான மொழியாகவும் சீன பாரம்பரியத்தில் இருந்து சீன மொழி தோன்றியதாகவும் நம்பப்படுகிறது. 4வது இடத்தில் இருக்கின்ற உலகத்தின் பழமையான மொழியாக கிரேக்கம் காணப்படுகிறது. கிரேக்கம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னர் 1500 ஆண்டில் தோன்றியதாக கருதப்படுகிறது. 3500 வருட பழமையான மொழியாக கிரேக்கம் காணப்படுகிறது. மேலும் ஐரோப்பா கண்டத்தில் தோற்றம் பெற்ற மொழிகளிலே பழமையான மொழி கிரேக்கம் ஆகும். இப்போது கூட 1,30,000,000 பேர் கிரேக்க மொழியை பேசுகின்றனர். சைப்ரஸ், அல்பேனியா மற்றும் கிரேக்கத்தில் கிரேக்க மொழி பேசப்படுகிறது. சைப்ரஸ் மற்றும் கிரேக்கத்தில் கிரேக்க மொழி ஒஃபிஷியல் லாங்குவேஜ் ஆகவும் காணப்படுகிறது. இந்த மொழி 74 நூற்றாண்டுகளாக எழுதப்பட்ட ஆவணங்கள் இங்கே காணப்படுது. கிரேக்க பேரரசின் அதிகார மொழியாக கிரேக்கம் விளங்குகிறது. இலியட், ஒடிசி போன்ற மேற்கத்திய காவியங்கள் கிரேக்க மொழியிலே காணப்படுகிறது. இப்போது படிக்கும் தத்துவவியலாளர்களான கணிதவியலாளர்களான சோக்ரடீஸ், ஹிப்போக்ரடீஸ், பைதகரஸ் என்பவர்களின் மொழி கிரேக்கம் ஆகும். பைபிளின் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. கணிதம், வானியல் சாஸ்திரம், தர்க்கவியல் விஞ்ஞானம் போன்றவை கிரேக்க மொழியில் காணப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. ரோமானியர்கள் கிரேக்க மொழியை வைத்தே லத்தீன் மொழியை உருவாக்கி உள்ளனர். கிரேக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிகார மொழிகளில் ஒன்று. மேலும் செம்மொழி அந்தஸ்து பெற்ற ஒரு மொழியாகவும் கிரேக்கம் காணப்படுகிறது. 3வது இடத்தில் இருக்கின்ற உலகத்தின் பழமையான மொழி ஈஜிப்டியன். எகிப்தின் பாரம்பரிய மொழியாக ஈஜிப்டியன் விளங்குகிறது. நைல் நதி நதிக்கரை நாகரிகத்தில் தோற்றம் பெற்ற மொழியே ஈஜிப்டியன். 4700 வருட பழமையான மொழியாக ஈஜிப்டியன் விளங்குகிறது. ஆப்பிரிக்க கண்டத்தில் தோன்றிய பழமையான மொழி ஈஜிப்டியன் ஆகும். ஈஜிப்டியனோட ஸ்கிரிப்ட், அதாவது எழுத்து வடிவங்கள், டெம்பிளிலேயும் பிரமிட்லேயும் கிடைக்க பெறுகிறது. ஈஜிப்டியன் கோப்டிக் சர்ச் உடைய எழுத்து மொழியாக தற்போது பயன்படுத்தப்படுகிறது. முதல் 2 இடங்களை பார்க்கறதுக்கு முன்னுக்கு ஹொனரபிள் மென்ஷனை பார்ப்போம். அதாவது இந்த 10 இடங்களை விட்டு அதற்கு அடுத்த இடங்களில் இருக்கின்ற மொழிகளை பற்றி பார்ப்போம். பாஸ்க், 2200 வருட பழமையானது. லித்துனியன், யூரோப்பியன் லாங்குவேஜ் ஆகும். ஃபர்சி, 2500 வருட பழமையானது. மற்றும் அரபிக், இஸ்லாமியர்களுடைய புனித நூலான குரான் காணப்படுவது அரபிக் நூலில் தான். இதுவும் செம்மொழி அந்தஸ்து பெற்றது. இந்த மொழி 1500 வருட பழமையானது. 2வது இடத்தில் இருக்கின்ற உலகத்தின் மிக பழமையான மொழியாக சமஸ்கிருதம் காணப்படுகிறது. இந்து சமய நூல்கள் பல சமஸ்கிருதத்தில் தான் எழுதப்பட்டுள்ளது. வேதம், புராணம், இதிகாசம் என்பன சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது. கிமு 2000 வருடங்களுக்கு முன் தோன்றியதாக சமஸ்கிருதம் காணப்படுகிறது. அதாவது 4000 வருடத்துக்கு மேற்பட்ட பழமையான மொழிதான் இந்த சமஸ்கிருதம். புத்திசம், ஜைனீசியம் போன்ற மதங்களினுடைய நூல்கள் சமஸ்கிருதத்தில் காணப்படுகிறது. ஆரிய குடும்பத்தை சார்ந்த மொழியாக சமஸ்கிருதம் காணப்படுகிறது. இப்போது இந்த மொழி வழக்கொழிந்த மொழியாக காணப்படுகிறது. இருப்பினும் இலக்கண தேவைகளுக்காக சமஸ்கிருதத்தை கற்கிறாங்க. இந்தியாவின் உத்தராகாண்ட மாநிலத்தில் 2வது அலுவல் மொழியாக காணப்படுகிறது. தற்போது கர்நாடக மாநிலத்தில் சிமோகா அருகில் 2 ஊர்களோட அலுவல் மொழியாகவும் இது உள்ளது. இந்தி, வங்காளி, குஜராத்தி, மராத்தி, காஷ்மீர்,
அரியான்வி, நேபாளி, ஒரியா, கொங்கணி, மைத்திலி, சிந்தி, பஞ்சாபி, உருது போன்ற மொழிகளின் மூலமொழி சமஸ்கிருதம் ஆகும். பெரும்பாலான இந்தி எழுத்துக்கள் சமஸ்கிருத எழுத்தின் வடிவத்தை ஒத்தவை. 2015 சமஸ்கிருதம் செம்மொழி அந்தஸ்து பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. முதலாவது இடத்தில் இருக்கின்ற உலகத்தின் மிக பழமையான மொழியாக தமிழ் காணப்படுகிறது. கல்தோன்றா மந்தோன்றா காலத்துக்கு முன்தோன்றிய மூத்த மொழியான மொழிகளின் தாய் நம் தமிழ் மொழிதான் உலகத்தின் மிக பழமையான மொழி ஆகும். இப்போது வழக்கத்தில் உள்ள பழமையான மொழியாகவும் தமிழ்தான் காணப்படுகிறது. திராவிட குடும்பத்தின் முதன்மையான மொழியாகவும் தமிழே காணப்படுகிறது. தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு போன்ற மொழிகளின் தாய்மொழியாக கருதப்படுகிறது. அதாவது இந்த மொழிகள் தமிழ் மொழியை தலைவியதாக எழுதப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழ்மொழி மிக பழமையான மொழியாக இருப்பினும் குமரிக்கண்டத்தின் அழிவு ஆங்கிலேய படையெடுப்பு காரணமாக தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியமே தமிழின் பழமையான நூலாக கருதப்படுகிறது. மேலும் பைபிளுக்கு அடுத்ததாக உலகத்தின் பல மொழிகளுக்கு மொழிமாற்றம் செய்யப்பட்ட நூல் திருக்குறள் ஆகும். ஐம்பெரும் காப்பியம், ஐஞ்சிரும் காப்பியம், பத்து பாட்டு, எட்டு தொகை, பதினெண்கணக்கு நூல்கள், நாலடியார், ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், இப்படி உலகிற்கு பல கொடிகளை தமிழ் வழங்கியுள்ளது. ஆரம்ப காலத்து தமிழ் மொழி எழுத்துக்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் அல்லது தமிழி என்று அழைப்பர். இந்தியா, ஈழம், மலேசியா, சிங்கப்பூர் ஆசிய நாடுகளில் அதிகளவிலும் யுஏஇ, தென்னாப்பிரிக்கா, மொரோசியஸ், பியூ, ரீயூனியன், பிரான்ஸ், யூகே, யுஎஸ்ஏ, கனடா, நோர்வே, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, மியான்மர் போன்ற நாடுகளில் சிறிய அளவிலும் பேசப்படுகிறது. 8 கோடிக்கும் அதிகமான பேர் பேசும் மொழியாக உலகத்தின் 18வது அதிகம் பேரால் பேசப்படும் மொழியாக தமிழ் காணப்படுகிறது. சைனீஸுக்கு அடுத்ததாக உலகத்தில் அதிகம் பேசும் செம்மொழி தமிழாகும். இதை தவிர 80 லட்சம் பேரின் 2வது மொழி, அதாவது நாம் 2வது மொழியாக இங்கிலீஷ் படிக்கிறோமா இல்லையா, அதுபோல 2வது மொழியாக தமிழை படிக்கின்றனர். இலங்கை, சிங்கப்பூர், ஆசியான், இந்தியாவில் தமிழ்நாடு, அந்தமான், நிக்கோபர் தீவுகள், புதுச்சேரி, மலேசியா, மொரோசியஸ், ரீயூனியன் போன்ற நாடுகளில் அரச அலுவல் மொழியாகவும் இது காணப்படுகிறது. 2017 நடைபெற்ற கூகுள் கணக்கெடுப்பின்படி இணையத்தில் அதிகம் பயன்படுத்தும் இந்திய மொழியாக தமிழ் காணப்படுகிறது. சிலருக்கு சமஸ்கிருதமா அல்லது தமிழா முதலில் தோன்றியது என்று சந்தேகம் வரலாம். சிம்பிள், சமஸ்கிருதம் மிக பழமையான நூலான வேதங்கள்ல தமிழரான அகத்தியர் பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறது. அகத்தியர் சப்த ரிஷிகளின் முதன்மையானவர். அகத்தியம் என்னும் நூல் இயற்றியவர். தொல்காப்பியர் தனது நூலில் அகத்தியம் தனது நூலுக்கு முற்பட்டது என்று குறிப்பிடுகிறார். இருந்தாலும் இந்த நூல் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. இதன் காரணமாக கிடைக்கப்பெற்ற தரவுகளின் அடிப்படையில் 5000 வருடம் பழமையானது நம் தமிழ். இன்னும் கிடைக்காமல் இருக்கும் தரவுகள் எத்தனையோ என்பது யாருக்கும் தெரியவில்லை. இவ்வாறு மிக பழமையான மொழியை பேசும் ஒருவன் எனும் கர்வம் எனக்கு உள்ளது. இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டா, மை சன்னுக்கு தமிழ் தெரியாது, நாங்க வீட்டில் இங்கிலீஷ்லாம் பேசுவோம், இப்படி டயலாக் சொல்லி இவ்வளவு காலமாக கட்டி காப்பாற்றி வந்த எம்மொழியை சீரழிக்காமல் மொழியின் தாயான தமிழை அதன் சிறப்புகளை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்வது அனைத்து தமிழர்களுடைய கடமை ஆகும். நன்றி, வணக்கம்.